வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு 20 நிமிஷத்தில் குயிக்காக ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். வெஜ்ஜாகவும் செஞ்சுக்கலாம், நான்வெஜ்ஜாகவும் செஞ்சுக்கலாம். அது எப்படி ஒரே பிரியாணியை வெஜ் அண்ட் நான்வெஜ் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அதாவது நான்வெஜ் பிரியப்படுறவங்க சிக்கனில் செஞ்சுக்கோங்க, வெஜ்ஜில் செய்கிறவங்க பன்னீரில் செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரே மெத்தட், ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான். 20 நிமிஷத்தில் நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு கூட குயிக்காக செஞ்சிடலாம். சூப்பரான சிக்கன் டிக்கா பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், வாங்க வீடியோக்குள்ளே போய் அங்கே சொல்கிறவங்களுக்கு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரியாணியில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் முன்னாலே செஞ்சிடணும். அது என்னன்னா சிக்கனோ பன்னீரோ, அதை முத நாளே ஊற வச்சுடுங்க இந்த மசாலாலாம் போட்டு. இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதே மாதிரி இந்த மசாலா போட்டு முத நாள் நைட்டே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் 15-20 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சு முடித்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. அதனால் இது வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு ஃபஸ்ட் இந்த நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ், 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 tbsp திக்கான தயிர், 1 tbsp லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு 1 tsp, 1/4 tsp மஞ்சத்தூள், 1 tsp சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் ஜீராத்தூள், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. நீங்கள் டிக்கா மசாலா ரெடி டு யூஸ் மசாலா இருந்தால் கூட அது வாங்கி 1 tbsp கூட சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீராக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிங்க. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து நைட்டே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், அதனால் இப்போ டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 tsp எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம இந்த சிக்கன் டிக்காவை எடுத்து ஃபஸ்ட்டு அடுக்கிடுவோம். அப்படியே நீங்கள் பன்னீர் டிக்காவாக இருந்தால் ஒரு நிமிஷம் ரெண்டு சைடும் லைட்டாக அப்படி டோஸ்ட் பண்ணால் போதும். சிக்கன் வேகிறதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். நைட்டே நம்ம ஊற வச்சிட்டதுனால இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் 4 மினிட்ஸ்க்குள்ளவே நல்லா குக்காக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ இன்னொரு பக்கமும் பிரட்டி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் சிம்மில் வச்சுடுங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன். 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 kg ரைஸ். 1/2 kg ரைஸ் தாராளமாக 3-4 பேர் உங்களுக்கு சாப்பிடலாம். அதுக்கேற்ற குவான்டிட்டி தான். நல்ல கமகமன் வாசனையோடு நம்ம சிக்கன் டிக்கா, சப்போஸ் உங்களுக்கு அவன் இருக்குது, ஏர் ஃப்ரையர் இருக்குன்னா அதுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் டிக்கா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உள்ள பிரியாணி. ரொம்ப மசாலாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்பைஸியாக எதுவுமே இருக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து ஒரு ரைத்தா மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்மளுடைய டிக்கா குக் ஆகிடுச்சு, இதை அப்படியே தூக்கி பக்கத்தில் வச்சுருப்போம். அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 tbsp எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆஸ் யூஷுவல் 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, நான் வந்து இந்த படி இலாய்ச்சின்னு சொல்லுவாங்களே பெரிய ஏலக்காய் அது போடுறேன். சப்போஸ் அது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாம் 2 சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தாளிக்க போடுறோம். ஸ்டார் அனிஸ் அன்னாசி பூ இருந்தால் கூட அது ஒரு 2 போடலாம். இப்போ அது எங்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. ஸோ ஹீட் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பு சாமான்லாம் போட்டுப்போம். நீங்கள் இது பாத்திரத்துலேயும் செய்யலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். பட் பாத்திரத்தில் செய்கிறது இன்னும் கூட ஈஸின்னு நான் சொல்வேன். ஆனால் நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும், இல்லை நல்ல குவாலிட்டியான நான்ஸ்டிக் கேசரோல் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக தான் இருக்க போகுது, அதனால் நம்ம ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட் கோல்டன், அந்த லைட்டாக கேரமலைஸ் ஆகும் பாருங்கள் ஆனியன், அந்தளவுக்கு ஆனால் போகும். இதில் வந்து நமக்கு காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான்,
அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாய் தாராளமாக நீங்கள் போடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டிருக்கேன். ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதெல்லாமே வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. அடுத்தது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. தக்காளி வேணும் அப்படிங்கிறவங்க, சில பேருக்கு அந்த தக்காளி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க, ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா அந்த கலர் வந்து அதில் இறங்கக்கூடாது. அதனால் ஜஸ்ட் ஒரே ஒரு தக்காளியும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து போட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக. இப்போ அது அப்படியே உரமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவும் கொஞ்சம் அடியில் அந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னு கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைக்கிறேன். நல்ல கமகமன் வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பிரியாணி ரைஸ், பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இந்த மசாலாவோட அந்த ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பக்கத்துலேயே இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, இன்னொரு 1/2 கப், ஏன்னா அதில் மசாலா ரொம்ப கம்மிங்கிறதுனால 1/2 கப் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து இதில் தேங்காய் பால் ஊற்றுவீங்களா, இல்லை தேங்காய் பால் ஊற்றினோம்னா அது வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலுக்கு வந்துடும். சிக்கன் டிக்கா மசாலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் பிரியாணி, அதனால் இதில் தயிர் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் உங்களுக்கு. இந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் கூடவே ஒரே ஒரு தக்காளியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ரொம்ப மைல்டான ஒரு காரம் மட்டும்தான் அதில் இருக்கும், இப்போ கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1/2 முடி லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரைஸ் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இப்போ இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நல்லா ஃபுல்லாக ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் டிக்காவை இதுக்குள்ளே இப்போ போட்டுடுங்க. அழகாக போட்டு உள்ளே ஒன்று ஒன்றா அப்படியே விட்டு அமுத்தி விட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்க அந்த டிக்கா ஃப்ளேவர், அந்த ஜூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைஸ்க்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் நம்ம தம் போடும்போது. ஸோ பன்னீருக்கும் இதே மாதிரி தான். பன்னீர் க்யூப்ஸை நல்லா அழகாக உள்ளே வந்து இப்படி இம்மர்ஸ் பண்ணி விட்டு விட்டு அமுக்கி விட்டுடுங்க. ஸோ எல்லா டிக்காவும் எடுத்து நான் உள்ளே அடுக்கியாச்சு. அடுக்கிட்டு மேலாப்பில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வேணும்னா கூட ஜஸ்ட் தூவி விட்டுக்கலாம். இல்லை ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா கூட மேலாப்பில் நீங்கள் தூவி விடலாம். ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. நல்லா இது பண்ணிவிட்டு நல்ல ஃபுல் சிம்மரில், இது இந்த பாத்திரம் வந்து கேசரோல் வந்து நல்லா அடி கனமாக இருக்கும், அதனால் அந்த ஹீட் வந்து நல்லா தாங்கும். ஸோ ஃபுல் சிம்மரில் கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் வைக்க போகிறேன். 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனால் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, இன்னும் 1-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். செம்ம வாசனைங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் வந்து ரொம்ப காரம்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சிக்கனும் போன்லாம் இல்லாமல் போன்லெஸ்ஸாக, பட் போனோட கூட செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், அது எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல சூப்பராக அங்கங்கே அந்த எல்லோ கலர் அந்த ஒயிட் கலர் எல்லாம் கம்பைன் ஆகி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இதை விட ஈஸியாக ஒரு பிரியாணி நீங்கள் செய்யவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சிக்கனில் செஞ்சிங்களா இல்லை பன்னீரில் செஞ்சிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.